வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு நம்மளுடைய ஹாட் ஆன் கோல் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது கோகனட் மில்க்மேட் பர்ஃபி. ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு 200 ml திக்கான பால் சேர்த்து நல்லா சுண்ட காசிக்கலாம். பால் நல்லா கொதி வரும்போது இந்த சைடில் வர ஏடு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டு கலரி விட்டுக்கோங்க. பால் நல்லா சுண்டுறதுக்குள்ளே கொப்பரை தேங்காவை நல்லா பீஸாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா சுண்டிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலரிக்கலாம். தேங்காவை நம்ம நெய்லேயோ எதுலேயும் வறுக்கலை, அதனால் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பால்லே வேக விட போகிறோம். தேங்காய் வந்து நல்லா பாலை நல்லா உறிஞ்சி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதோட டேஸ்ட்டுக்காக மில்க்மேட் சேர்க்குறேன். ஒரு 2-3 ஸ்பூன் மில்க்மேட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க்மேட் சேர்க்குறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட மில்க்மேட் இல்லைன்னா நீங்கள் பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறோம். மில்க்மேட் சேர்த்துருக்கிறதுனால அதுலேயே வந்து சுகர் இருக்கும். சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட ஏலக்காவையும் தட்டி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கோகனட் மில்க்மேட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக நான் நெய்யில் வந்து முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து இதில் போட போகிறேன். அது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பும் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பர்ஃபியில் சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய மில்க்மேட் கோகனட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தாங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பிளேட்டில் போட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பு இல்லைனா ஹார்ட் ஷேப்பு எது வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் மேலே அலங்காரத்துக்காக நான் வந்து குங்குமப்பூ சேர்க்குறேன். இதை இப்படியே கப்பில் போட்டும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆறின உடனே கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப இதாகிடுச்சுன்னா இருக்குனப்புறம் கட் பண்ண முடியாது. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நம்மளுடைய கோகனட் பர்ஃபி. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் இருக்கிற தேங்காய் வச்சு நம்ம ஒரு பர்ஃபி செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டான மில்க்மேட் கோகனட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி தோழிகளே, வாழ்க வளமுடன்.